தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்திருக்கிறது. கிராமுக்கு 7085 ரூபாய்க்கும் சவரனுக்கு 56680 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்திருக்கிறது. கிராமுக்கு 7085 ரூபாய்க்கும் சவரனுக்கு 56680 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கண்ணியப்பன் விரிவான விவரங்களுக்கு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது எங்கு உள்ளது, அது எந்த பகுதியை நோக்கி நகர வாய்ப்பிருக்கிறது என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. தமிழ்நாட்டில் மழையோட தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் என்பதற்கான ஒரு வானிலை சூழல் தான் இப்போ உருவாகியிருக்கு. அது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வளைகுடா பகுதிகளை ஒட்டி நிலவுது. இது மேலும் நகரக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வர 17ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்பதற்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய பலனாக சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நேற்று இரவுல இருந்தே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் எல்லாம் மழை பெய்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த பகுதிகளில் மழை என்பது நீடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்றதான் இந்த வானிலை கணிப்புல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதனோட தொடர்ச்சி என்பது இன்னும் 6 நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா போன்ற பகுதிகளிலையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே இந்திய வானிலை ஆய்வு மையம், சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த எச்சரிக்கையும் நாம பார்க்கலாம். லேசானது முதல் கனமழை வரைக்கும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த 4 மாவட்டங்களுக்கு இருக்கு. அதுதான் இந்த ஆரஞ்ச் அலர்ட் என்பது இருக்கு. அதுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. கனமழை வரைக்கும் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள், அதாவது வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட அந்த 3 மாவட்டங்கள்லையும் லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்பதற்கான எச்சரிக்கையும் அவங்க விடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. அதனால இந்த மழையினுடைய தீவிரம் என்பது இருக்கும். இது ஒரு வழக்கமான வடகிழக்கு பருவமழை நடைபெறக்கூடிய இந்த சமயங்களில் பெய்யக்கூடிய ஒரு மழை தான். ஒரு அலாமிங்கான அல்லது வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீர் தேக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதற்கான மழைக்கான வாய்ப்புகள் என்பது குறைவு என்றாலும் இந்த கனமழை என்பதற்கான தொடர்ச்சி என்பது இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.